இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை டிஸ்கவரி கலைக்கூடத்தில் மாவிலை தோரணம் எனும் தலைப்பில் விமர்சையாக நடைபெற்ற ஓவிய கண்காட்சி. வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக 15-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தங்களின் கலை படைப்புகள் பார்வையாளர்களின் சிந்தையில் விந்தையை ஏற்படுத்துவதாக வைக்கப்பட்டுள்ள ஓவியங்களின் தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துகிறோம். இந்த ஓவியத்தில் வந்து எல்லா மீடியமும் இருக்குது. ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அக்ரலிக்கு, வாட்டர் கலர், இந்த மூணு மீடியாவில் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதான் நான் வந்து வாட்டர் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல தொடக்கம் வந்து எனாமல் பெயிண்டிங்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ஆயில் பெயிண்டிங் ஆச்சு. அப்புறம் பேனரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து வாட்டர் கலரை இப்போ வந்து ரொம்ப விரும்பி பண்ணுறேன். இதை வந்து வாட்டர் கலரில் வந்து கேமல் பெயிண்ட்டு வாட்டர் கலர்னு ஒன்று வரும், அதில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷீட்டு வந்து பஃபர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். மற்றபடி இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப விரும்பி செய்கிறது, இப்போ அதிகமாக விரும்பி செய்கிறது வாட்டர் கலர் தான் ஒர்க் பண்ணுறேன். இந்த வாட்டர் கலரையே இதை ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏற்கனவே நான் பண்ண விஷயங்களை விட இந்த வேலையில் நான் ரொம்ப இதை ரொம்ப விரும்பி லைச்சு பண்ணுறேன். அதனால் இதை வந்து நான் ஒரு என்னுடைய ப்ரொஃபஷ்னலாகவும் இப்போ அது மாறி போச்சு. இப்போ என்னுடைய அடையாளமே வந்து ஒரு வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஒரு அடையாளம் இருக்குது. ஏற்கனவே நிறைய வேலைகள் பார்த்து அந்த சின்ன வயசில் நிறைய உழைச்சிருக்கிறோம், நிறைய வேலை பார்த்துருக்குறோம். பேனர் கம்பல் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம சைன் போர்டில் பண்ணியிருக்கோம். இதுமாதிரி வேலைகள்லாம் பார்த்து இப்போது வந்து ஒரு உட்காந்து இடத்துல வந்து செய்கிற மாதிரி ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வேலையை செய்யும் போது நிறைய வரவேற்பு இருக்குது, நிறைய வந்து ஒரு ரசிக்கிறதுக்கான ஒரு மற்றவங்க ரசிக்கிற ஒரு விஷயமாகவும் இதை நான் பார்க்குறேன். ரசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அதனால் வந்து இந்த அந்த மாதிரி விஷயங்கள் என்னை ரொம்ப ஊக்குவிக்குது. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு மாவிலை தோரணம்னு சொல்லி ஒரு ஓவிய குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்கோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். அந்த மேரேஜில் எடுத்த படம் அது. அந்த ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அவங்க அப்பா அம்மா கூட போயிட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டு எடுத்தேன் அதை, அந்த படத்தை கேட்டு எடுத்தோடனே அவங்க எதுக்கு என்ன யாருன்னு கேட்டாங்க. சும்மாதான் எடுக்கிற அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒன்றும் சொல்ல சிரிச்சின்னு போயிட்டாங்க. அந்த குழந்தை எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. அதனால் அந்த குழந்தைய எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அது எனக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை, அது என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருந்தது எனக்கு. இங்கே நாங்கள் வந்து நடத்துனதுனால அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி விரும்பி பண்ணத்தான் அது. அது பார்த்திங்கன்னு சொன்னால் கலர் வந்து அந்த குழந்தையில் அந்த குழந்தைய நான் படம் எடுத்த இடத்துல கலர் லைட்டிங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த லைட்டிங்கில் அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த படம் வரைஞ்சிது. இந்த என்ன கேன்வாஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பஃபர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டில் வரைஞ்சிது. இந்த ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இங்கே வந்தவங்க கூட ரொம்ப பாராட்டினாங்க அந்த படத்தை. அது நான் விரும்பி செஞ்ச ஒரு படம், அதனால தான் அதை இங்கே காட்சிப்படுத்திருக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து இந்த ஷீட்டு வந்து ரொம்ப கம்மி வேலை தான். நான் வந்து வேலை வந்து அதில் பண்ணாக்க ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த பஃபர் ஷீட்டில் பண்ணது ரொம்ப பிடிக்கும். நிறைய ஷீட் இருக்குது, ஷீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஷீட் இருக்குது. ஆனால் இந்த ஷீட்டில் தான் நான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதிகமாக பண்ணுறேன். ஓவியர்கள் திரு சரவணன் அவர்கள், திரு குணசேகரன் அவர்கள், திருமதி சரண்யா ராஜேஷ் அவர்கள், செல்வி பாரதி கோவிந்தராஜன் அவர்கள் தங்களின் ஓவியங்களின் சிறப்பு குறித்து பேசிய உரையை காணலாம். நான் சரவண நட்சத்திரக்காரன், சென்னையில் வசிக்கிற நான் ஒரு ஓவியர். இங்கே கே நகரில் மாவிலை தோரணம் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் ஒரு 17 ஓவியர்கள் சேர்ந்து ஒரு ஓவிய கண்காட்சி நிகழ்த்துகிறோம்.
கே கே நகர் முனுசாமி சாலையில் அமைஞ்சுள்ள டிஸ்கவரி ஆர்ட் கேலரி அப்படின்ற ஒரு அழகான ஆர்ட் கேலரி. இப்போ தான் புதுசாக இந்த கேலரி தொடங்கியிருக்காங்க. இதில் நாங்கள் முதல் கண்காட்சி நிகழ்த்துகிறோம். அது எங்களுக்கு பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது என்னோடய ஓவியம். இந்த ஓவியம் தமிழ் பாரம்பரிய பெண்கள் என்னோடய தலைப்பு. நான் வரைகிற பெண்கள் எல்லாம் கலாச்சார பெண்களும் குடும்ப பாங்கான பெண்களாகவும் இருக்கிற மாதிரி சேலை தாவணி பெண்களை நான் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த பெயிண்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது எந்த விதத்துலேயும் ஒரு 2000 பிறகு வர விஷயங்கள் எதுவும் இதில் நான் சேர்க்கலை. எல்லாமே வந்து ஒரு 70-80களில் வாழ்ந்த பெண்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட அழகியல், அவங்களோட பாங்கு, அதெல்லாம் நான் இதில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக அவங்களோட சேலை கட்டும் விதம், அவங்களோட வாசல், அவங்களோட திண்ணை, அந்த நேரத்தில் வீடுகளோட அந்த கமர்ஷியல் புகாத ஒரு அழகான வீடுகளை என்னோடய ஓவியங்களை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு மாதக்கணக்கில் தாண்டி என்னோடய ஓவியங்களை நான் வரைஞ்சிருந்தா கூட அதோடய அழகியல் கெடாமல் இருக்கணும்ன்ட்டு என்னால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓவியத்தை நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோம். பொதுவாக ஓவியங்கள் வரைகிறதுக்கு உதவியாக இருக்கிறது மெட்டீரியல், மீடியம். நம்ம ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் மீடியங்கள் ஒரு 3 வகைப்படும். வாட்டர் கலர், அக்ரலிக், ஆயில் அப்படின்ட்டு ஒரு 3 வகையாக பிரிச்சுருக்காங்க ஓவியங்களில். இப்போது இதில் என்னோடய கனவுகளை நான் வரையறதுனால என்னோடய கனவுகள் முழுக்க முழுக்க நான் புகைப்படமோ வேறு எந்த ரெஃபரன்ஸோ மாடலோ எதுவுமே இல்லாமல் நான் வரையறதுனால எனது கற்பனையை வந்து நான் எப்படி பேப்பரில் பதிவு பண்ணலாமா, இல்லை கேன்வஸில் பதிவு பண்ணலாமா, இல்லை ஆர்ட் பேனலில் பதிவு பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிற போது நம்ம மெட்டீரியலில் நம்ம முதல்ல தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது இருக்கும். நான் தேர்ந்தெடுத்துருக்கிறது ஆயில் ஆன் கேன்வஸ். கேன்வஸ் பொதுவாகவே ஒரு 100-200 ஆண்டுகளை தாண்டியும் உழைக்கக்கூடியது. அதில் நம்ம ஆயில் கேன்வஸ் ஆயிலில் பண்ணும்போது இன்னும் அழகு கூடும். கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் தோல் தன்மை அந்த நேரத்தில் நம்மால் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த மீடியத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த மீடியம் தேர்ந்தெடுத்ததுனால என்னால் ரொம்ப சுலபமாக என்னோட கனவை காட்சிப்படுத்த முடிஞ்சது. அதுக்கான மெனக்கடல் வாரம் மாதம் அதெல்லாம் தாண்டி போனால் கூட அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். இது பார்த்திங்கன்னா தமிழ் பாரம்பரிய வீடு அப்படின்றதுனால அது உள்ளே இருக்க பழைய கடிகாரங்க, வாசல், திண்ணை, விளக்கு, அப்புறம் வாலி. வாலி கூட ஒரு அதிகாலையில் தொலக்கி சாமி கும்பிட்டு அப்படி ஒரு சுத்தமான அந்த வாலியாக நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஏன்னா இது என்னோடய காட்சியோடது. அவங்க பால் வாங்கிறதுக்காக காத்திருக்க ஒரு சின்ன காட்சி. ஸோ அந்த பெண் வந்து அதிகாலையில் ஒரு திருவிழா நாளில் அந்த பால் வாங்கிறதுக்காக ஒரு காத்திருக்க ஒரே ஒரு சின்ன காட்சி. இந்த காட்சியை நான் ஆயிலில் பண்ணதுனால என்னோடய அழகான அந்த கனவை என்னால் பூர்த்தி பண்ண முடிஞ்சது. இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிற இந்த 2வது ஓவியத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்க மீடியம் அக்ரலிக். இது அக்ரலிக் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக காஞ்சிடும். இப்போ புதுசாக இந்த ஆர்ட் வேலைங்களுக்கு வர்றவங்களுக்கு இது ரொம்ப கை கொடுக்கும். இப்போ ஈஸியாக வரைய கற்றுக்கலாம். இதோட லேயர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ண முடியும். இந்த லேயரை, இந்த மீடியத்தை நான் ஏன் இதுக்கு உபயோகப்படுத்தினேன் அப்படின்னா இது என்னோடய வேறு விதமான பரிமாணம். அதே பெண்கள், அதே கலாச்சார பெண்கள், கிராம பெண்கள் அப்படின்னா கூட நான் இதை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில், ஒரு மாடர்ன் பெயிண்டிங்காக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உங்கள் கேமராவுக்கு பின்னாடி நிறைய கூட்டம் இருக்குது. அவங்க எல்லாம் இந்த ஓவியத்தை கற்றுக்க தான் வந்திருக்காங்க. நீங்களும் கற்றுக்க வரலாம். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இங்கே 17 பேர் பண்ணுறதுனால அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையான ஓவியங்களை இங்கே வரையக்கூடியவங்க. அதில் இது என்னோடய வகை. கிராமத்து பெண்கள், தமிழ் கிராமத்து பெண்கள், தாவணி போட்ட பெண்கள் எப்போ அழகாக தானே இருப்பாங்க.
அவங்கள என் ஓவியத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதோட ஒரு வகையாக தான் வெறும் கிராமத்து பெண்கள் மட்டும் வரையறது இல்லாமல் ஒரு அழகான தெரு, அந்த தெரு எப்படி இருக்கும், நம்ம கற்பனையில் நம்மளோட தமிழ் கிராமங்களோட அழகு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என் ஓவியங்கள் எல்லாம் அந்த மாதிரி கிராமத்து அழகை பதிவு பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த பெயிண்டிங்கும் நேரில் நீங்கள் வந்து பாருங்கள். சேகரன், நான் குரோம்பேட்டை சென்னையில் வசிக்கிறேன். பெயிண்டிங்கில் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி நேச்சுரல் சீனரிஸ்னால் நான் ரொம்ப எனக்கு விருப்பப்படுவேன். நான் அதெல்லாம் இயற்கை காட்சியில் நான் வரிசித்து அதில் என்னுடைய ஆர்வத்தை செலுத்திட்டு இப்போ நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ ஸ்டார்டட் பெயிண்டிங் திஸ் டைப் ஆஃப் நேச்சுரல் பெயிண்டிங்ஸ். இன்ஃபேக்ட் எஸ்பி ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர், ஒரு இந்தியன் கிரேட் ஆர்டிஸ்ட்டு, அவருடைய பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அதில் அவருடைய ஸ்டைலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான்ற ஐடியாலான்னு கொஞ்சம் இப்போ முயற்சி பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு பெரிய முழுமையான ஆர்டிஸ்ட் கிடையாது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் மேலும் மேலும் இந்த கலையை நான் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக நான் இந்த மாதிரியான நேச்சுரல் சீனரிஸை வரதுக்கு காரணமே, நம்ம வந்து இயற்கையான சூழ்நிலையும் இயற்கையான மரங்களையும் பாதுகாக்கணுன்ற எண்ணத்தை மறைமுகமாக மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நான் இந்த மாதிரியான ஒரு இயற்கை காட்சிகளை ஈடுபாடு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில லைட்டிங் எஃபெக்ட்ஸுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர்ஸ்லாம் சில நேரத்தில் வந்து மாலை நேர பெயிண்டிங்ஸ் மாதிரி சில நேரத்தில் தெரியும். என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஆக்ரலிக் பெயிண்டிங் தான். நான் இருக்கும் சார் சொன்ன மாதிரி இந்த ஆயில் பெயிண்டிங்லாம் ஒன்றும் நான் ட்ரை பண்ணலை, வாட்டர் கலரும் இன்னும் ட்ரை பண்ணலை. இப்போ தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன், அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இது மேலும் மேலும் இதை அதில் நான் தொடர்ந்து இதில் நல்ல வெற்றி அடையணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஓவிய சரண்யா. நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஓவியம் மேலே ரொம்பவே ஈடுபாடு உண்டு. பட் 2018லேருந்து தான் என்னோடய ஓவிய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்து நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, ஆக்சுவலாக மாவிலை தோவரணம்ன்ற குரூப் ஷோ நாங்கள் எல்லோரும் ஒரு 17 பேர் சேர்ந்து பண்ணுறோம். பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து வளர்ந்து வரும் ஓவியர்கள்லேருந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாருமே எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து டிஸ்கவரி ஆர்ட் பேலஸ் கேகே நகரில் இருக்குது. இப்போ நான் வந்து இது என்னோடய பெயிண்டிங், இது ஆயில் ஆன் கேன்வாஸ். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கற்பனையில் வந்து உருவாக்கிய ஒரு பெண் தான். நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய இது பார்த்துருக்கோம், பட் இது இந்த பெண் வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேறீங்க. ஒரு வரவேற்புக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில், இது லைட் அண்ட் ஷேடோன்ற கான்செப்டிங் பண்ணியிருப்போம். இந்த பெண் வந்து இது ஆயில் ஆன் கேன்வாஸு. இது 3 அடிக்கு 2 அடி பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கேன். இது நிறைய லேயர்ஸ் ஏற்றி இது பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் தவிர இன்னொரு பெயிண்டிங்கும் என்னோடதில் வச்சுருக்கேன். இந்த பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு நான் முடிக்கிறதுக்கு. இது வந்து பேசிக்காகவே எனக்கு போர்ட்ரேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அழகான பெண்கள் வளர்ந்து பிடிக்கும். அதில் இந்த பெண்ணை எடுத்துருக்கு, இந்த பெண்ணை நானே சூஸ் பண்ணியிருக்கேன். நானாக என்னோடய கற்பனையில் வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் அது. இது என்னோடய 2வது பெயிண்டிங். இது பார்த்திங்கன்னா கங்காதேவி அவங்களோட வச்சு வரைஞ்சிருக்கேன், குயின் ஆஃப் ரிவர்ன்ற கான்செப்டில். இது ரிவரில் கங்காதேவி பார்த்திங்கன்னா அவங்களோட வாகனம் வந்து குரோக்கடைல் தான். அந்த குரோக்கடையில் இது அண்டர் வாட்டர் கான்செப்ட், அண்டர் வாட்டர் நல்லா தெரியணுன்றக்காக கீழே பெயிண்டிங் ஆயில் அண்ட் கேன்வாஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ரெசின் ஊற்றியிருக்கேன். ஸோ அந்த வாட்டர் எஃபெக்ட் நல்லா தெரியும். இதுவும் இது வந்து கங்காதேவி நம்ம அந்த காலத்துலேருந்து இருக்கிற மித்த அவங்கள வந்து ரிவரோட ஹிமாலயாஸ்லேருந்து ரிவர் வருது, அதில் கங்கா வந்து கங்காதேவி நிற்கிற மாதிரி, அதான் இந்த கான்செப்ட். ங்கிற ஆர்ட் ஷோவில் நான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 17 ஆர்டிஸ்ட்டுங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு குரூப் ஷோ. இதில் வந்து எல்லா மீடியம்லேயும் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோடய பெயிண்டிங். இந்த ஃபிஷ் தான் என்னோடய தீமாக நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட் பெயிண்டிங் பற்றி சொல்கிறேன் நான். இது வந்து ஸ்டோரி மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன். என்னோடய லைஃபையும் ஃபிஷ்ஷையும் ரிலேட் பண்ணி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக வரது எல்லாமே ஃபிஷ்ஷை பேஸ் பண்ணியே பண்ணலாங்கிறது தான். மீடியம் பார்த்திங்கன்னா இது அக்ரிலிக் மீடியம், மாடர்ன் ஆர்ட், இது ரியலிஸ்டிக் ஒர்க் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் பொதுவாக
ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவங்க, வீட்டிலேருந்து அது மாதிரி வளர்ந்த கேரக்டர் நான். அதனால் எனக்கு டக்குன்னு வெளியில் வந்து யார் கூடயும் ரிலேட் பண்ண மாட்டேன், யார் கூடயும் பேசுகிறதோ கொள்றதோ பண்ண மாட்டேன். அது மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு அதுதான். அது என்ன தான் நான் ரிலேட் பண்ணியிருக்கேன் அதில். அதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஸ் கொடுத்துருப்பேன், ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு கலர்ஸ் கொடுத்துருப்பேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா பெயிண்டிங்லேயும் வந்து பெபிள் யூஸ் பண்ணுவேன், கோல்டன் பெபிள் ஆர் ஃபிஷ்ஷு கோல்டில் இருக்கும். எனக்கு அந்த கலர் கோல்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவேன். இதுலேருந்து ரொம்ப நான் பயப்படுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டீப் சீ நான் ரொம்ப பார்த்து பயப்படுவேன், ஆழ்கடல் அது ரொம்ப பயமாக இருக்கும். செகண்ட் திங் வந்து அதுதான் கொண்டு வந்திருக்கேன், நான் ரொம்ப பயப்படுற விஷயம் அது மாதிரி. இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி தேர்ட் பெயிண்டிங் இருக்கும். நான் வந்து பயப்படுற விஷயத்துலேருந்து என்னோடய கம்ஃபர்டபுள் ஜோனுங்கிற ஒரு விஷயம், வீடுங்கிற விஷயத்து என்னை எப்படி நான் கொண்டு வரேன்னா ஆர்ட்டுங்கிறது மூலியமாக தான் கொண்டு வரேன். அதுதான் வந்து பெயிண்டிங்கில் நான் வந்து எக்ஸிபிட் இதில் சொல்லணும்னு நினைக்கிறது. பொதுவாக நம்ம வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அது மாதிரியான ஷேப்பில் கேன்வஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் நான் வந்து ஸ்கொயர் சர்க்கிள் அண்ட் த ஓவல் கேன்வஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவல் கேன்வஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அதில் பேலட் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். பேலட் மாதிரியான ஷேப் நான் அதில் கொடுத்துருப்பேன், அதில் கலர்ஸ் இருக்கும். என்னோடய லைஃப் வந்து ஒரு மோனோக்ரோம்லேருந்து கலர்ஃபுல்லாக மாறுறதுக்கு எனக்கு இந்த ஆர்ட்டுங்கிற ஃபார்ம் தேவைப்படுறதுனால நான் அதை மீன் பண்ணி அதை கடந்த 7 வருடங்களாக நான் ஓவிய பயிற்சி செஞ்சுக்கிட்டு வரேன். பென்சில் ஓவியத்தில் ஆரம்பித்த என்னோடய பயணம், வண்ணங்கள் வச்சு வரையணும் அப்படின்னு தோணும்போது வாட்டர் கலரில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அக்ரிலிக், அதை தொடர்ந்து இப்போ ஒரு 1.5 வருடமாக ஆயில் பெயிண்டிங் வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கண்காட்சியிலையும் என்னோட 3 முக ஓவியங்களை காட்சிப்படுத்தியிருக்கேன். அது மூணுமே எண்ணெய் ஓவியங்கள். அதில் 2 ஓவியம் வந்து ஆர்ட் பேனலில் வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கேன்வாஸ், ஆயில் ஆன் கேன்வாஸ். இந்த மூணுமே என்ன அப்படின்னா, நம்ம ஊர் நிறம்னு ஒன்று இருக்குது, நம்ம மனிதர்களுக்கு ஒரு நிறம் இருக்குது, அது மாநிறம், கருப்பு நிறம், அந்த மாதிரியான ஒரு நிறங்கள் வரும். அந்த நிறத்தை நம்மளோட படைப்பில் கொண்டு வரணும், அதை காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த 3 முகங்களையும் நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். இது வந்து என்னோடய முதல் படம். ஒரு நம்ம எல்லா போகிற கோயில்கள்லாம் சாமிகளை பார்ப்போம், அவங்களோட முகத்தை, அவங்களோட அந்த தியான முகம், அவங்கள வந்து இந்த வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2வது ஓவியம் பார்த்திங்கன்னா, அதுவும் நம்ம ஊர் மக்களோட நிறம் எப்படி இருக்குமோ அந்த நிறத்தை நம்ம படைப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் முயற்சி செஞ்சது. இது இந்த 2 ஓவியமுமே வந்து ஆர்ட் பேனல் அப்படிங்கிற வந்து உடன் பேனலில் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் 3வது ஒரு ஓவியம் இருக்குது, அது வந்து கேன்வாஸ், ஸ்ட்ரிச்ட் கேன்வாஸில் பண்ணியிருக்கோம். அதுவும் முக ஓவியம் தான், ஒரு போர்ட்ரைட் ஸ்கெட்ச். அது வந்து நம்ம ஊரில் இந்த விவசாய வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க இந்த ஒரு தலப்பாக கட்டிட்டு நடமாடுவாங்க, அவங்களோட முகத்தை காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணியிருக்கோம். நோவியா, நான் அப்படி சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு பிஇ கிராஜுவேட். என்னோடய ஹாபி வந்து ஆர்ட். சின்ன வயசுலேருந்தே நான் ஆர்ட் வரைஞ்சிட்ருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் வந்து ஒரு ஆர்ட் கேலரியில் என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே என்னோடய கனவாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஐடி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹாபியை கண்டினியூ பண்ணுன்றதுக்காக ஒரு சார்கிட்ட ஜாயின் பண்ண, இங்கே தான் இருக்கிறேன் சார், அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன் படிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் மூலமாக நான் வரைஞ்ச 2 ஓவியங்கள் இது தான். ரெண்டுமே வந்து ஆயில் ஆன் கேன்வஸ். அது பார்த்திங்கன்னா 30x30 inches ஆயில் ஆன் கேன்வஸ், ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் பெயிண்டிங் அதில் இருக்கும். அது வந்து கிராமத்து பெண்கள், மெயினாக நான் வரைஞ்சது வந்து கிராமத்து பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக. அந்த பெண் வந்து யாருக்காகவோ சாயங்கால வேலையில் காத்துட்ருக்கா. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து வீடு, டிப்பிக்கல் கிராமத்து வீடு, அதுக்குள்ளே நடுவில் ஓப்பனிங் இருக்கும். ஸோ எல்லா கிராமத்து வீட்லையுமே வந்து ஓப்பனிங் இருக்கும், மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் டைரெக்டாக உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக. நான் கிராமத்து வீட்டில் மட்டும்தான் வந்து துளசி மடம் வச்சுருப்பாங்க, ஒரு கோழி வந்து எல்லா கிராமத்து வீட்லையும் கோழி ஆடெல்லாம் வளர்ப்பாங்க, ஸோ கோழி சாப்பிட்டுட்டுருக்க மாதிரி. அப்புறம் 2வது பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து காலை வேளையில் ஒரு கோவிலில் நிற்கிறாள், அவளே யாருக்காகவோ ஏக்கத்தோடு காத்துட்ருக்கா. அப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும், பின்னாடி ஒரு குளம் இருக்குது, வானம்,
ஸோ அந்த பெண் வந்து பூ வச்சுட்டு ஒரு கிராமத்து ஸ்டைல் பெண் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 லேயர்ஸ் ஆஃப் ஆயில் பெயிண்டிங் இருக்கு. ஒரு 2-3 வீக்ஸ் ஆச்சு எனக்கு ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இங்கே மாவிலை தோரணம் என்ற தலைப்பில் குழுவாக இணைத்து ஓவியர்களெல்லாம் சேர்ந்து 11 ஓவியர்கள் சேர்ந்து வந்து ஓவிய கண்காட்சி நடத்திட்டுருக்கோம். இதில் வந்து என்னுடைய பெயிண்டிங் வந்து 2 பெயிண்டிங் வச்சுருக்கேன். வாட்டர் கலர் போர்ட்ரைட். எனக்கு என்னென்னா அந்த வாட்டர் கலர் போர்ட்ரைட்டில் வந்து ரொம்ப வந்து வயசானவங்க வந்து அவங்களுடைய ஃபேஸ் வரைகிறதுல வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னென்னா அவங்களுடைய ஃபேஸ் சுருக்கம் இருக்கும், அதில் வந்து முடி கலைஞ்சிருக்கும், மீசை வந்து கலைஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் என்னென்னா நமக்கு வந்து ஒரு வாட்டர் கலர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நமக்கு. ஸோ நம்ம ஒரு கலரோ ஒரு கலர் மோதும் போது அதுவாக ஒன்று உருவாகும். ஸோ அந்த உருவாகும் போது அந்த கலர் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வாட்டர் கலர் ஒர்க் பண்ணும்போது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த வாட்டர் கலரில் வந்து நான் ரொம்ப விரும்பி வாட்டர் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் வந்துட்டு நம்ம ரொம்ப கிராமத்தில் இருந்து ஒருத்தர் பெரியவர் வந்து வர்ற மாதிரி ஒரு சீன் அது. ஸோ மொபைலில் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணது. ஸோ அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அந்த ஸ்டீவஸ் 50 இருக்கட்டும், அவர் ட்ரெஸ்ஸு ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அது ரொம்ப பிடிச்சி போய் அது வாட்டர் கலர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து வாட்டர் கலர் போர்ட்ரைட். என்னென்னா நம்ம வந்துட்டு அவருடைய பார்வை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பார்வை, அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த சுருக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு கழுத்தில் இருக்கிற அந்த டாலர், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால ஸோ நமக்கு வந்து இது நல்லா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டெல்லாம் வந்துட்டு கலர் வந்துட்டு ஒரு கலர் மோதி நமக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அது பார்க்கும்போது வாட்டர் கலர் ஸ்டைலில் இது வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால ஒர்க் பண்ணியிருக்கேன்.